வெல்கம் டு அவர் சேனல் ஹிமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டுவெல்த்தில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா ஆசிட் பேஸ் தியரி. அது வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய மாதிரி ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லவுடி பிரான்ஸ்டன் தியரி, அப்புறம் இந்த லூயிஸ் ஆசிட் பேஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த டென்த்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால டென்த் புக் ஒத்திக்கி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இதுல இருக்க கான்செப்ட் உனக்கு புரிஞ்சாலேவும் அந்த ஆசிட் பேஸ் தியரியெல்லாம் நீ ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறவ, ஈஸியா உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால இதுல வந்து டென்த் புக் ஒத்திக்கி வச்சிருக்கோம். இப்ப பார்த்தோம்னா ஆசிட் பேஸ் தியரி, இந்த கான்செப்டுக்கு முன்னால நீ உள்ள போறதுக்கு முன்னாடி உனக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, இப்ப ஒரு 8th வரைக்கும் உனக்கு ஆசிட் பேஸ்னா என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னா, ஆசிட்டா சோரின் டேஸ்ட், அதாவது அமிலங்கள் புளிப்பு சுவையுடன் என்ன, நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்ப. அதுதான் இந்த ஆசிட் பேஸை வச்சு உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன ஐடியா, ஒரு கிளிக் மாதிரிக்கு வந்துட்டு போயிருக்கு மைண்ட்ல. ஆனா 10th லெவல்ல வர்றப்ப என்னன்னு சொன்னா, பிஹெச் ஸ்கேல், அதைத்தான் நீயே யூஸ் பண்ணுவ. பிஹெச் ஸ்கேல்னா இந்த அசிடிட்டி, அதாவது அமிலத்தன்மையை அளக்க பயன்படுத்துறது. அதை யார் கண்டுபிடிச்சா, அது எப்படி இருக்கும் அந்த லெவலு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பயோகெமிஸ்ட், இந்த டென்மார்க் நாட்டை சேர்ந்த பயோகெமிஸ்ட் சாரன்சன் அப்படிங்கிறவரு தான் கண்டுபிடிச்சாரு. என்ன சொல்லி கேட்டோம்னா, பிஹெச்சோட வேல்யூ, பிஹெச்சோட வேல்யூனா பிஹெச்னா பொட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஜெர்மன் வேர்டோட அந்த ஃபார்ம் தான் இந்த இதுங்கிறது பொட்டன்ஸ் அப்படிங்கிறது. பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன், பொட்டன்சியல்னாவே பவர்னு அர்த்தம், பொட்டன்சியல் காட் அப்படின்னா பவர்ஃபுல் காட் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பவர், ஹைட்ரஜனோட பவரை சொல்றது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எவ்வளவு வருது அப்படிங்கிறது இங்க கேள்வி. ஆக்சுவலி இந்த இடத்துல மட்டும்தான் ஹைட்ரஜன்ங்கிற வேர்டவே நான் யூஸ் பண்ணுவேன். ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படிங்கிற வர்றப்ப நான் புரோட்டான் புரோட்டான் யூஸ் பண்ணுவேன். அது ஏன்னு சொல்லி ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. புரோட்டான்ங்கிற இந்த கான்செப்டை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதே இந்த டாபிக் வந்து புரியும். சோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்ப பார்த்தோம்னா அந்த 8th வரைக்கும் இருக்குது ஆசிட் பேஸுக்கு என்னன்னா, அமிலங்கள் புளிப்பு சுவையுடன் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருப்பாங்க. 10th அப்புறம் பார்த்தோம்னா 10th வரைக்கும் வர்றப்ப பிஹெச் ஸ்கேல், அதை வந்து சாரன்சன் அப்படிங்கிற பயோகெமிஸ்ட் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன சொல்லி கேட்டோம்னா, 7 இந்த நம்பரை வந்து எடுத்துக்கிறாரு. 7ங்கிற இந்த நம்பரை வந்து நியூட்ரலா எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலி காமன் நியூட்ரல்னா இட் ஹேஸ் நோ சார்ஜ், அந்த மாதிரி இதுக்கு எந்த இதுமே கிடையாது. அது வந்து பியூர் வாட்டர், அதாவது தூய நீரோட அந்த பிஹெச்சத்தை 7 சொல்லுவோம். சில சமயம் பார்த்தோம்னா மலத்து நீர் கூட நம்ம பியூர்னு சொல்ல முடியாது. பியூர்னா அது வந்து அசிடிக் ரெயினா இருக்கும். ஆசிட் ரெயின் பெயின்னு சொல்றோம்ல, ஆசிட் ரெயின் வந்து இதாகுன்னு சொல்றோம்ல, அப்ப வந்து அதுல அசிட்டிக் நேச்சர் இருக்கும். அப்ப பியூர் வாட்டர்ல மட்டும்தான் H2O-ஓட அந்த பிஹெச் ரெயின் வந்து 7 இருக்கும், நியூட்ரலா இருக்கும். 7 கீழே வந்துச்சுன்னா அது வந்து அசிட்டிக் நேச்சர்ல இருக்கும். சரி, 7 மேல போச்சுன்னா அது வந்து பேஸ் நேச்சர்ல இருக்கும். இப்ப இந்த இதை வச்சுதான் நம்ம வந்து ஆசிட் பேஸ் அந்த ஸ்கேலை வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். எப்படி, ஒரு இது வந்து அசிட்டிக் நேச்சர்ல இருக்கா இல்ல பேஸ் நேச்சர்ல இருக்கா அப்படிங்கறது இந்த பிஹெச் ஸ்கேல், அதாவது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன், அதை வச்சு வெரிஃபை பண்ணலாம். இதுதான் 10th வரைக்கும் இருக்க அந்த ஐடியா, ஆசிட் பேஸை வச்சு இதாகிறது. இதுலயே ஒரு பிரச்சனை வரும். என்னன்னு கேட்டோம்னா, செல்ஃப் அயனிசேஷன் ஆஃப் வாட்டர், செல்ஃப் அயனிசேஷன் ஆஃப் வாட்டர். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தன் அயனியாதல், சுய அயனியாதல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. சுய அயனியாதல்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு சிங்கிள் டிராப் ஆஃப் வாட்டர்ல, ஒரு சிங்கிள் டிராப்ல, அதாவது ஒரு தனி ஒரு சொட்டு நீர்ல எவ்வளவு மாலிகுள் இருக்கும்னா 3 lakhs இருக்கும். அதாவது 3 லட்சம் மாலிகுள் இருக்கும். H2O இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒரு H2O வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு H2O ஸ்டேபிளா இருக்கு, H2O-ஆவே இருக்கு. இன்னொரு H2O எப்படி பிரியும்னா, ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச மாதிரி H2O எப்படி பிரியும்னா, H+ ஆகும், தென் OH- ஆகும் பிரியும். இதுதான் அயனிசேஷன் ஆகுது. இது வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றப்ப கூட நமக்கு படிப்போம், இல்ல எலக்ட்ரோலைசிஸ் பண்றப்ப கூட வாட்டர் மாலிகுல் வந்து இப்படித்தான் பிரியும். இப்ப பார்த்தோம்னா H+ OH- ஆகும் பிரியுது.
இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கட்ச் பிளஸ் வந்து இந்த கட்ச் டூ கூட வந்து சேர்ந்துக்கிறது, கட்ச் பிளஸ் வந்து இந்த கட்ச் டூ கூட சேர்ந்துக்கிறது. அப்ப என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கட்ச் த்ரீ பிளஸ்ஸா மாறுது, ஒன் பிளஸ்ஸா மாறுது, ஒன்னு நம்ம போட தேவையில்ல, ஒன் பிளஸ்ஸா மாறுது. இது பேர் ஹைட்ரோனியம் அயான், இதான் ஹைட்ரோனியம் அயான். மீதம் இருக்குது ஓஹெச் மைனஸ், கட்ச் பிளஸ் ஆகும் ஓஹெச் மைனஸ் ஆகும் பிரியுது, கட்ச் பிளஸ் ஆகும் ஓஹெச் மைனஸ் ஆகும் பிரியுது. தென் ஃபர்தரா பார்த்தோம்னா இந்த கட்ச் பிளஸ் அதாவது புரோட்டான், இதை ஏன் புரோட்டான் சொல்றோம்னு ஒரு மெயின் ரீசன் அங்க இருக்கு, டயக்ராம் பார்த்தோம்னா தெரியும். அதை வந்து நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். கட்ச் பிளஸ் அப்படிங்கறத இந்த கட்ச் பிளஸ் அதாவது இந்த புரோட்டான் வந்து இந்த கட்ச் டூ நியூட்ரல் மாலிகூலோட சேர்றப்ப ஹைட்ரோனியம் அயானா மாறுது, கட்ச் த்ரீ ஓ பிளஸ்ஸா மாறுது. தென் இது ஃபர்தரா ஓஹெச் மைனஸ் அங்க இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன சொல்லுவாங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தா இல்ல ஸ்டேபிளா புரோட்டான தருதோ அதாவது ஹைட்ரஜன் அயான தருதோ அதுதான் அதோட அசிடிட்டி. சீக்கிரமா குடிச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், இல்ல கொஞ்சம் மெதுவா குடிச்சுன்னா அது வந்து வீக் ஆசிட், இல்ல நம்பரமா குடிச்சுன்னா வெரி ஸ்லோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அதாவது பிஎச் கலை வச்சுட்டு இதை நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த செல்ஃப் அயனிசேஷன் வர்றப்ப கொஞ்சம் குழம்புது, இதையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஹச் பிளஸ் ஓஹெச் மைனஸ். தென் இப்ப பார்த்தோம்னா மோஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும்ல, அது பார்த்தோம்னா ரொம்ப சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நியூட்ரலா இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்கும். நியூட்ரல் என்னன்னா இட் ஹேஸ் நோ சார்ஜ், அதுக்கு வந்து சார்ஜே இருக்காது. எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை புரோட்டான் அதுல வந்து இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேசிக் யூனிட் ஆஃப் சயின்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஆட்டத்தையும் சொல்லியிருப்போம். பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் வந்து செல்லும் சொல்லியிருப்போம், அதாவது செல்ஸை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ் அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஆட்டத்தையும் சொல்லியிருப்போம். ஆட்டத்தை பத்தி நீ ஏ டு ஜெட் தெரிஞ்சிருக்கோம், என்ன சேஃப் என்னென்ன சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுல மூணு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் இருக்கும், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். இந்த மூணு சார்ஜ் இப்ப இது மூணுக்கு என்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே கிடையாது. தென் அதோட பொசிஷனை பார்த்தோம்னா புரோட்டானும் நியூட்ரானும் சென்டர்ல இருக்கும், இதை வந்து நியூக்ளியஸ் சொல்லுவோம், அதாவது உட்கருன்னு சொல்லுவோம். அதை சுத்தி எலக்ட்ரான் வந்துகிட்டு இருக்கும். இப்ப அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்தோம்னா ஒரு அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையே அணு எண். இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி புரோட்டான் இருக்கும், இதுதான் அந்த நியூட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமா இருக்குது. ஏன்னா நியூட்ரிஃபிகேஷன் நடக்கணும்னா அந்த நடுநிலையாக்கள் நடக்கணும்னா எத்தனை பாசிட்டிவ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் இருக்கணும், இல்ல எத்தனை நெகட்டிவ் இருக்கோ அத்தனை பாசிட்டிவ் இருக்கணும். அதாவது எலக்ட்ரானுக்கு எதிர்மின் சுமை நெகட்டிவ் சார்ஜ், எத்தனை எலக்ட்ரான் அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், இதே கான்செப்ட். நியூட்ரானை பத்தி நம்ம இங்க கவலைப்படுத்த வரல, ஏன்னா நியூட்ரானுக்கு வந்து எந்த சார்ஜும் இல்லை. இப்ப பார்த்தோம்னா ஹைட்ரஜன் தவிர மற்ற எந்த தனிமத்துக்கும் இந்த சிறப்பு இல்லை, இதை ஏன் புரோட்டான் சொல்றோங்கிறதுக்கான ரீசன் சோல் ரீசன் இங்கதே வருது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இப்ப ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையதே அணு என்னு சொல்றோம். இப்ப ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8 வச்சுக்கிட்டோம்னா இதுல 8 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 8 எலக்ட்ரான் இருக்குன்னா 8 புரோட்டான் இருக்குன்னு அர்த்தம், 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ஸ்டேபிளா இருக்கணும் இல்ல நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னா 8 புரோட்டான் இருக்கணும், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். சோ இது வந்து நியூட்ரலா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு எலக்ட்ரானை சேர்த்துடுறோம் பிளஸ் ஒரு எலக்ட்ரான், எலக்ட்ரான் சேர்க்கிறப்ப என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாயிருது, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது, ஆனா புரோட்டான் வந்து 8 தான் இருக்கு. அப்போ வந்து 1 மைனஸ் ஆயிருது, 1 மைனஸ்.
இதேதே நம்ம நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்றது. ஆணையான் கேட்டையான் அந்த கான்செப்ட் வர்றப்போ அவங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். ஆணையான்னா நேரையானு, ஆணையானா எதிரையானு, கேட்டையானா நேரையான்னு சொல்றது. அது வந்து கெமிஸ்ட்ரி அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்றது, கெமிக்கல் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்றது. கேட்டையான்னா பாசிட்டிவ் அயானு, ஆணையான்னா நெகட்டிவ் அயானு. இப்போ வந்து ஒரு புரோட்டான் அதிகமாச்சுன்னா அது வந்து கேட்டையான், இதே ஒரு எலக்ட்ரான் அதிகமாச்சுன்னா அது வந்து ஆணையா. அதாவது நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகதா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகறத பொறுத்து. ஏன்னா இங்க வந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரானை எலிமினேட் பண்றோம், ஒரு ஆட்டத்துல இருந்து எலிமினேட் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆட்டத்துல இருந்து ஒரு எலக்ட்ரானை எலிமினேட் பண்ணிட்டோம்னா அதுல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாயிடும். ஏன்னா எலக்ட்ரான்கிற மைனஸ் சார்ஜ் அது வெளியே போயிருது. மிச்சம் இருக்கிறது அந்த புரோட்டானோட டாமினன்ஸ் வந்து அந்த மதிப்பு வந்து அதிகமாயிருது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாயிருது. இதுவே அந்த கேட்டையான் சொல்றது. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா கேட்டையானு, நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஆணையானு. எந்த ஆட்டத்தை தவிர எடுத்துக்கிட்டாலும், ஹைட்ரஜனை தவிர எந்த ஆட்டத்தை எடுத்துக்கிட்டாலும், எந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும், நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் பிடிங்கிட்டோம்னா இன்னொரு எலக்ட்ரான் ஃபர்தர் அங்கே இருக்கும். ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்றை விட அதிகமாகத்தே இருக்கும். ஹைட்ரஜன் வந்து வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட், வெரி வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த பீரியாடிக் டேபிள். அதாவது அந்த தனிமொரு சட்டவணையில ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அந்த ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து இந்த பீரியாடிக் டேபிள் வந்து எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அணு எண்ணோட அந்த அட்டாமிக் நம்பரோட அசெண்டிங் ஆர்டர், அது அணு எண்ணோட ஏறு வரிசையிலே கட்டமைச்சிருப்பாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி போய்கிட்டே இருக்கும். அதை வச்சுட்டு லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் அப்படி போய்கிட்டே இருப்போம். நம்ம வந்து இதுல வந்து ஹைட்ரஜனுக்கு வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஹைட்ரஜனோட அணியன் ஒன்னு, ஹைட்ரஜனோட அணியன் ஒன்னுனா அதுல இருக்க எலக்ட்ரானோட எண்ணிக்கையத்தையும் அணியன் சொல்றோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் தேர், எத்தனை எலக்ட்ரான் அங்க இருக்கோ அதே நம்ம அட்டாமிக் நம்பர் சொல்றோம். இதுல வந்து ஹைட்ரஜனோட அணியன் ஒன்னு, அப்ப இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ற இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அயனிசேஷன் ப்ராசஸ். அயனிசேஷன் எனர்ஜி வந்து தேவைப்படும். எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கறதே அயனிசேஷன் எனர்ஜி. அது வந்து அடுத்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். இப்ப லைட்டா அந்த லிங்க் மட்டும் லைட்டா மைண்ட்ல மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அயனிசேஷன் எனர்ஜி தான். இப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஆர்பிட் இருக்காது, வட்ட வடிவ பாதை இருக்காது, இந்த எலக்ட்ரான் இருக்காது. ஏன்னா எலக்ட்ரான் இருந்தாதே அந்த ஆர்பிட்டுமே இருக்கும். தென் ரிமைனிங் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நியூக்ளியஸ் தான் இருக்கு. நியூக்ளியஸ்னா ஆக்சுவலி என்னென்ன அது சேர்ந்ததுன்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததே இந்த நியூக்ளியஸ்ங்கிறது, அதாவது உட்கருங்கிறது. நியூக்ளியஸ் வந்து சார்ஜ் இல்லை, எந்த சார்ஜுமே கிடையாது. நியூட்ரானுக்கு வந்து எந்த சார்ஜுமே கிடையாது, ஜீரோ சார்ஜ். ஆனா புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நெட் சார்ஜ் வந்து என்ன வரும்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரும். நியூக்ளியஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ புரோட்டான் மட்டும்தான் இங்க இருக்கு. அதனாலதே இந்த ஹைட்ரஜன் அயன் அயான்ஸ் வந்து இந்த ஹைட்ரஜன் அயான்ங்கிறது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சர் தான். ஆனா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்னா 80% தான் பெர்ஃபெக்ட். ரெண்டுமே கரெக்டான ஆன்சரு. ஹைட்ரஜன் அயான்னாலும் கரெக்டான ஆன்சர் தான், இல்ல கேட்டையான் ஹைட்ரஜன் கேட்டையான் அப்படின்னாலும் கரெக்டான ஆன்சர் தான். இதுல புரோட்டான்ங்கிறது ஏன் ஹைட்ரஜன் வந்து அடிக்கடி ஹைட்ரஜன் அயன் வந்து ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து புரோட்டான் ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான ரீசன் இதுதான். மத்த எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அயனிசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் வந்து அங்க இருக்கும். ஆனா இந்த ஹைட்ரஜன் அணுவுல மட்டும், ஹைட்ரஜன் ஆட்டத்துல மட்டும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அங்க வந்து ஃபர்தரா எலக்ட்ரான்கள் இருக்காது. புரோட்டான் மட்டும்தான் இருக்கும், புரோட்டான் நியூட்ரான் மட்டும்தான் இருக்கும். புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால நெட் சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதனாலதான் ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து புரோட்டான் புரோட்டான் சொல்றோம். இந்த ரீசன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா இந்த புரோட்டான்ங்கிற கான்செப்ட் வச்சுட்டு இந்த ஆசிட் பேஸ்ங்கிற தியரியை வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு விளக்குவோம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இப்ப பேசிக்கா சொல்லிடுறேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எடுத்துக்கோ. 8th வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எது வரைக்கும் கட் பண்றனா ஆசிட் பேஸ் வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும், சோரின் டேஸ்ட்ல இருக்கும். அதான் அமிலங்கள் புளிப்பிச்சு விளையன நீல லிட்மஸ் தாளை சிவப்பா மாட்டிக்கின்றேன். அதோட நிறுத்திக்கோ.
நிறுத்தாத. அதுக்கடுத்து டென்த் லெவல்ல வர ஸ்டூடெண்ட் வந்து என்ன செய்யறேன்னா பிஹெச் ஸ்கேலு, அதாவது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன்கிற வேர்டு அங்கதான் யூஸ் பண்ணணும். ஃபர்தரா அதுக்கப்புறம் நீ ஹைட்ரஜன் அயான்ங்கிற வேர்ட்ஸே நீ யூஸ் பண்ணாத. ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துச்சுனாலே அங்க வந்து புரோட்டான்கிற வேர்டை யூஸ் பண்ணு. ஹச் பிளஸ் வந்தாலே புரோட்டான்கிற வேர்டை நீ யூஸ் பண்ணு, மோஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கும், நல்லா மார்க் கெயின் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிங்க. இது வந்து பிஎஸ் ஸ்கேலு, அது வந்து சாரன்சன்கிற அந்த பயோகெமிஸ்ட் 10 மார்க் நாட்டை சேர்ந்தவர் கண்டுபிடிச்சது. 7ங்கிறது வந்து நியூட்ரல், 7ங்கிறது நியூட்ரல்னா எந்த இதுமே கிடையாது, நடுநிலை தன்மையா இருந்தது. தூய நீரோட பிஹெச் தான் இங்க வருது 7ங்கிறத, அது நியூட்ரலா எடுத்துக்கிறாங்க. 7க்கு மேல போறப்ப காரத்தன்மையுடையதா இருக்கும், அதாவது பேசிக் பேஸ் நேச்சரா இருக்கும். கீழே வர்றப்ப 7 கீழே வர்றப்ப அசிட்டிக் நேச்சரா இருக்கும், அதாவது அமிலத்தன்மையுடையதா இருக்கும். இதுதான் 10th கான்செப்ட். ஆனா இங்க ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோமா, செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ், வாட்டர் மாலிகூலோட அந்த செல்ஃப் அயனைசேஷன் ப்ராசஸ் என்னன்னா அதுவே கச்சுட்டு ஓவேவும் கச்சு பிளஸ் ஆகும் ஓஹெச் மைனஸ் ஆகும் பிரியறதுனால அது வந்து ஹைட்ரோனியம் அயான் கச்சு 3 ஓ பிளஸ் ஆ மாறும். கச்சு 3 ஓ பிளஸ் ஆ மாறிட்டு இப்ப நம்ம இந்த ஆசிட் பேஸ் தியரி 12th லெவல்ல வர்றப்ப இதுக்கான கேள்வி வந்து உனக்கு கிடைக்கும். இது வந்து ஏன் டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் போட்டிருக்கோம், அதாவது ரியாக்ஷன் நடக்கக்கூடிய டைரக்ஷனை சொல்றது இந்த ஆரோ மார்க். இது வந்து பார்வர்ட்லயே நடக்குது, அதாவது முன்னோக்கி நடக்குது, அதாவது H2O கச் பிளஸ் கூட சேர்ந்து ஹைட்ரோனிய அயனாவும் மாறுது, தென் OH இங்க வந்துருது. இது வந்து ரிவர்ஸ்லயும் இந்த பக்கம் நடக்குது, இப்படி வந்து நடக்குது இந்த ப்ராசஸ். கச்சு 3 O+ வந்து மீண்டும் H2O ஆகும், கச்சு பிளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் பிரியுது. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்னா எந்த அளவுக்கு ஹைட்ரஜனை கொடுக்குதோ, அதாவது புரோட்டானை கொடுக்குதோ அந்த அளவுக்கு அதோட பொட்டன்சியல் அதிகமா இருக்கு, பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சோம். கெப்பாசிட்டி ஆஃப் கிவிங் புரோட்டான்ஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு புரோட்டானை கொடுக்குதோ அதுவே அதை அசிடிக் தன்மையை வரையறுக்கிறது. இது வந்து கச்சு 3 O+ இருக்கிறதுனால இதுல ஒரு ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு, அந்த ஹைட்ரஜன் வந்து ரிப்பீட் பண்ணுது. இதுக்கு வந்து ரிப்பீட் பண்றப்ப புரோட்டானை குடிச்சுனா அது வந்து ஆசிட், புரோட்டானை வாங்கிச்சுன்னா அது வந்து பேஸ்ன்னு சொல்லி 12th வரும். இப்பதான் 12th டாபிக்லயே டச் பண்றோம், இதே இன்ட்ரோடக்ஷன். உனக்கு இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா புரோட்டான்னா என்னங்கிற மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதை வச்சுதான் இந்த கான்செப்ட் ரெண்டு தியரியுமே அதை வச்சுட்டு வரும், லௌரி பிரான்ஸ்டர் தியரி அதுதே வரும், அர்கேனியஸ் தியரியும் இதை வச்சுட்டு வரும். இப்ப ஆசிட் பேஸ் 12th போர்ஷனுக்கு வந்துட்டோம். 12th இன்ட்ரோடக்ஷன் பார்ட், இது வந்து 12th வந்து ஆசிட் பேஸ் தியரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் என்னன்னா, ஆசிட் வந்து கிவ்ஸ் புரோட்டான், அதாவது கச்சு பிளஸ் டோனாரா இருக்கும், கச்சு பிளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா, அதாவது புரோட்டானா டொனேட் பண்ணிச்சுன்னா, ஹைட்ரஜன் அயான் சொல்றதுக்கு போதா புரோட்டான் சொல்றோம். ஏன் சொல்றோம்னு அந்த ரீசன் நான் சொல்லியாச்சு இருக்கேன். அந்த எலமெண்ட்ல அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதில் புரோட்டான் மட்டும்தான் இருக்கும், அதனாலதான் புரோட்டான்றோம். ஸோ புரோட்டான் டொனேட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆசிட், புரோட்டானை ரிசீவ் பண்ணிச்சுன்னா அதாவது அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து பேஸ். இதே கான்செப்ட், புரோட்டான் டோனார் வந்து ஆசிட், புரோட்டான் அக்செப்டார் அதாவது ரிசீவார் வந்து பேஸ். இது வந்து எலக்ட்ரான் புரோட்டானை வச்சு சொல்றப்ப, இதே ஆசிட் பேஸ் தியரிய எலக்ட்ரான் வச்சு சொல்லியிருப்பாங்க, இங்கதான் உனக்கு குழப்பம் ஏற்படும். என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, பேஸ்ங்கிறது என்னன்னா எலக்ட்ரான் டோனார், ஆசிட்ங்கிறது வந்து புரோட்டான் டோனாரு, பேஸ்ங்கிறது வந்து எலக்ட்ரான் டோனார். எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா பேஸ், எலக்ட்ரானை வாங்கிச்சுன்னா ஆசிட். இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதுக்கு இருந்தது 12th போர்ஷனு, இதுவரைக்கும் 10th போர்ஷன். இந்த புரோட்டான் அது இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டனா நீ வந்து 10th இது வரைக்கும் இதே பேசிக் புரோட்டான்னா என்னங்கிற கான்செப்ட் கணித இவ்வளவு சொல்லியிருக்கோம். புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா இந்த டோனார் ஆஃப் டோனார் பீசிஸ் அதாவது டொனேட் பண்ற அந்த பீசிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆசிட், புரோட்டான் டோனாரு, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து பேஸ். இது வந்து புரோட்டானை வச்சு சொல்றப்ப, இதே எலக்ட்ரானை வச்சு சொன்னோம்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா பேஸ், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து
ஆசிட். அடுத்து இங்கே கொடுத்துருப்போம் ஆசிட் வந்து புரோட்டான் டோனார், அதாவது ஹச் ப்ளஸ்ஸை வந்து நம்ம புரோட்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செஞ்சுருக்காச்சு. பேசுங்கிறது வந்து புரோட்டான் ரிசீவர். இதே வந்து எலக்ட்ரானை வச்சு சொல்கிறப்ப பேசுங்கிறது வந்து எலக்ட்ரான் டோனார், ஆசிட்டுங்கிறது வந்து எலக்ட்ரான் அக்செப்டார். இந்த ஆசிட் பேஸ் தியரியை வந்து ரெண்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நிறையா கான்செப்ட், நிறையா தியரிஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஆசிட் பேஸ் தியரியை மோஸ்ட்லி க்ளோஸ்டாக கொண்டு போனவங்க ரௌரி பிரான்ஸ்டோடும் அந்த லூயி அவரோட இது, அதில் இருக்க நிறைக்குறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளாஸில் அடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போ வந்து நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது முக்கியமான அந்த ரெண்டு லைனை மட்டும் மறந்துடா. திருக்குறள் மாணிக்கு நினச்சிக்கோ, புரோட்டான் டோனார் வந்து ஆசிட், புரோட்டான் அக்செப்டார் வந்து பேஸ். இது வந்து புரோட்டானை வச்சு சொல்கிறப்ப ஆசிட் பேஸ. இதே வந்து எலக்ட்ரானை வச்சு சொல்கிறப்ப எலக்ட்ரான் டோனார் வந்து பேஸு, எலக்ட்ரான் ரிசீவர், எலக்ட்ரான் அக்செப்டார் வந்து ஆசிட். இதுதான் கான்செப்ட். இவ்வளோதான் ஆசிட் பேஸ்னா என்னங்கிறதுக்கு புரோட்டானை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் புரோட்டான்கிறத நீ என்னன்னு சொல்லி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். சில நேரத்தில் ஹைட்ரஜன் அயான் கொடுத்துருப்பாங்க, சில நேரத்தில் புரோட்டான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் பெர்ஃபெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா புரோட்டான்கிறதே கரெக்டான ஆன்சர். ஏன்னு சொல்லி சொல்லிட்டோம். அடுத்த செஷனில் வந்து அந்த லவ்ரி பிரான்ஸ்டன் தியரி எப்படி சொல்லுது, லூயி கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நல்லா மறந்துடாது, இந்த ரெண்டு தான் மட்டும் மறந்துடுறா, புரோட்டான் டோனாரு ஏற்கனவே ஒன்று ஆரம்பிட்டு மறந்துடாது. இதுதான் ஃபுல்லாக ஆசிட் பேஸ் தியரிக்குள்ள கான்செப்ட். தேங்க்யூ ஆல்.